நேற்று வேக்சின் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வேக்சின் போட்டு மூக்கில் ரத்தம் வந்திருக்கு. ஒரு 80 வயசு முதியவர், அவங்க போயிட்டு அந்த வேக்சின் போட்ட இடத்துல இது போல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க உடனே பார்த்துட்டு மூக்கில் தான் ரத்தம் வருது, நீங்கள் இஎன்டி டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூக்கில் ரத்தம் வந்ததுன்னா இஎன்டி டாக்டர் பார்க்க தெரியும், ஆனால் ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லையா? அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம், சிஆர்பி எலிவேட்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லை, டிடைமர், அதாவது ரத்தம் முறையும் தன்மை கசீரத்தன்மை மாற்றக்கூடிய மாறுதல் இருக்கான்னு பார்க்கக்கூடிய டிடைமர் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் அவங்க ஆடி அசைஞ்சு ஓகே நாங்கள் பார்க்குறோம், AEFI-ல ரெக்கார்ட் பண்ண பார்க்குறோம். அது எப்படி இருக்குன்னா, உடனே இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, நாங்களாம் கூட தான் 2 டோஸ் போட்டோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எங்கள் அத்தியும் பேர் பூஸ்டர் டோஸே போட்டுட்டாங்க, எங்கள் எதிர்த்து வீட்டு மாமி 3 டோஸ் போட்டுட்ருக்காங்க, 4வது டோஸ் எப்போ போடுவாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிற பதில் என்னென்னா, கார் போகிறோம், காரில் விபத்தாகுது, அதனால் நம்ம என்ன கார் ஓட்டாமல் இருக்கோம், இதுக்கும் அதுக்கும் லாஜிக் என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது, லாஜிக் என்னென்னா, கார் ஓட்டினா விபத்தாகவும் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக கார் ஒன்றும் ஓட்டாமல் இல்லை. ஆனால் எல்லாரையும் கார் ஓட்ட சொல்கிறது தான் தப்பு. சின்ன குழந்தையிலேருந்து தாத்தா வரைக்கும் கார் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்கன்னா அப்போ விபத்துகள் ஆகும். யாருக்கு கார் ஓட்ட தெரியுமோ, யாருக்கு கார் பொருந்துமோ, அது மாதிரி தான் வேக்சின் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் போடணும். சும்மா எல்லாரையும் நம்ம போய் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்களாம் போட்டுட்டோம், நாங்களாம் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல பதில் எதுவும் இல்லை. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.